இன்றைக்கி நம்ம ஷோக்காலி டைம்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் கிடையாது, பேர்ட்ஸ் ஃபீடர். இது நம்ம மார்க்கெட்டில் போய் வாங்க தேவை கிடையாது. நம்ம யூஸ் பண்ணி முடித்த இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இல்லைனா டிட்டர்ஜென்ட் பாட்டில், என்ன கேன்ஸ்னாலையும் நம்ம இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ண முடியும். அது எப்படி அந்த பேர்ட்ஸ் ஃபீடர் பண்ணலாம், அந்த பாட்டில்ஸ் வச்சு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பாட்டிலில் ஒரு கர்வ் மாதிரி, ஒரு சின்ன கர்வ் போதும், அதை நீங்கள் வரைச்சிக்கணும். வரைச்சிட்டு அந்த போர்ஷன் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அந்த அதை கட் பண்ணுறதுக்கு நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ஒரு பென்சில் வச்சு உங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கங்க. டார்க்காக வராது, ஒரு நமக்கு கட் பண்ணுற ஒரு ஐடியாக்காக. ஸோ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துருக்கேன், ஒரு சின்ன ஆர்ச்சு, அதை கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பெயிண்டிங் பண்ண தொடங்கிடலாம். நான் இங்கே ஒரு கிரே கலர் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட லைட் கிரே வேணும். உங்களுக்கு என்ன கலர் வேணாலும், என்ன டிசைன், என்ன இது வேணாலும் பண்ணலாமே. ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற பாட்டில்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹேங் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு விதம் நமக்கு கிரே கிடச்சிருச்சு. அப்புறமா நான் இது கூட யூஸ் பண்ணுறது, இதுக்கு ஃப்ளஷ் டின்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த கலர், இந்த கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கலரு. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, வேறு இடத்துல, அதாவது இங்கே நீங்கள் வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதுவும் இந்த கலரும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்க்குறோம். இந்த மாதிரி லைட் கலரில் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது முடிஞ்சிடுச்சு. இதில் நீங்கள் இது இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பாஞ்சில் நீங்கள் அதை டிப் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். இது ஃபுல்லும் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இது ஃபுல்லும், இந்த பாட்டில் ஃபுல்லும் இந்த மாதிரி பண்ணிடுங்க. எல்லா இடம் நம்ம இதை டிப் பண்ணி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கொடுத்தாச்சு. இது நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா இந்த இடத்துல ஹோல் பார்த்திங்களா, இந்த மாதிரி செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அதில் சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுக்க போகிறோம். நான் இங்கே கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த க்ரீன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக இந்த ப்ரௌன் ச தண்ணியில் டிப் பண்ணிக்கோங்க. இங்கே வேற ப்ரஷ்ல மாதிரி ப்ரஷ் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி இந்த டிப் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு லீஃபுக்கு ஒரு இமேஜ் உங்களுக்கு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பூ ரெண்டு சைடும் கொடுத்துருக்கேன், லைட் வைலைட், அப்புறமா ப்ளூ வித் ஒயிட். நம்ம இந்த ப்ளூவும் ஒயிட்டும் ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேடோட இந்த ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இது வச்சிடலாம், வேறு இந்த பூக்கை நடுவில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துடலாம்.
மாதிரி. அப்புறமா நம்ம வேற பேட்டர்ன் ஃப்ளவர்ஸ் கொடுக்க போகிறோம். அதில் நான் ஒயிட் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் பூ கொடுத்தோம் இல்லையா, அதுக்கு மிடில் நீங்கள் ஆரஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி டாட் வச்சா போதும். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ பார்த்தீங்களா, நம்ம இந்த எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நான் இந்த அதுக்கு கேப் இருக்கு இல்லையா, அதில் நான் இந்த மாதிரி ஹோல் போட்டு அதில் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன். அதை அப்படியே அடைச்சிட வேண்டியதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங்காக நம்ம இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். வெளியில் நம்ம இந்த மாதிரி தூக்கி போட்டுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே நம்ம தெனை போட்டுட்டு இதை நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஒரு சின்ன ஒரு பிளேட்டு மாதிரியோ அல்ல இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த கார்னரில் நான் இதை எப்படி பிளேஸ் பண்ண போகிறேன். அப்போ தென்னை விழுந்தால் கூட இந்த இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த பேர்ட்ஸ் வரும்போது இதில் அது கொத்தி சாப்பிடும். ஸோ நான் இதுக்குள்ளே அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், வைக்க போகிறேன். ஸோ வச்சிடலாம் நம்ம. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம. இது எப்படி தெனை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் இதுக்குள்ளே தெனை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஹோல் வழி கொஞ்சம் கொஞ்சமாக அது தீர தீர வெளியில் வந்துடும். ஸோ அப்படி போட்டிருக்கேன். ஸோ இதை இன்னும் நம்ம அடைச்சிட வேண்டியதுதான். ஸோ இதை அப்படி ஹேங் பண்ணி நம்ம போட்டுக்க வேண்டியது பார்த்தீங்களா. ஸோ அது எப்படி அதை எப்படி ஹேங் பண்ணி போடுறேன்றதும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது மட்டும் கிடையாது, நான் இது மாதிரி வேறு ரெண்டு ஷேப்ஸு கூட நான் செஞ்சுருக்கேன். இது பாருங்கள் பார்த்தீங்களா. இதுவும் இது ஒரு டிட்டர்ஜென்ட் பாட்டிலு. நான் அந்த மாதிரி இங்கே ஒரு ஹோல் செஞ்சுட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நம்ம தெனை போடுவோம். பேர்ட் சீட்ஸு, என்ன பேர்ட் சீட்ஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நான் இப்படி பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன ஒரு கூரை மாதிரி பண்ணி இதை நம்ம ஹேங் பண்ண வேண்டியதுதான். இதை எடுத்து அப்படியே ஹேங் பண்ண வேண்டியது. ஸோ இது ஒன்று. அப்புறமா இந்த மாதிரி இது கொஞ்சம் பெரிய பாட்டில், இது கொஞ்சம் பெரிய பாட்டில், இது இதில் இந்த அன்யூஸ்டாக இருக்க ஒரு தவி இந்த மாதிரி வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனு. ஸோ அதுக்குள்ளே நம்ம தெனை போடுவோம். ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ளே ரெண்டு சைடும் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதுக்குள்ளே நம்ம தெனை போடுவோம். ஸோ பேர்ட்ஸ் இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நான் அப்படி பண்ணியிருக்கேன், அது வருதோ இல்லையோ. ஸோ நம்ம தெனை இதுக்குள்ளே நம்ம போட்டுக்க வேண்டியதான் பார்த்தீங்களா. அது உட்கார்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ண பாட்டில்ஸ், கேன்ஸ் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணி போடாமல் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பேர்ட் சீட்ஸ் தானே, பேர்ட்ஸு. நம்ம ஏரியாவில் நிறைய பேர்ட்ஸ் இருக்குது, பீஜியன்ஸு, ஸ்பேரோ, மைனா, இன்னும் பேரே தெரியாத நிறைய பேர்ட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமேன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் அது பண்ணுற சமயத்தில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா,
ஸோ நான் இதுக்குள்ளே தென்னை போட்டிருக்கேன், இதுலேயும் வச்சுருக்கேன். ஸோ இப்படியே நம்ம ஹேங் பண்ண போகிறோம் வெளியில். இது ஒரு டைப்பு, அதாவது இந்த இந்த ஹோலில் இந்த மாதிரி நடுவில் ஒரு ஸ்பூன் வச்சு அதில் வச்சுருக்கிற ஒரு பேட்டர்ன். வேறொரு பேட்டர்ன் இந்த மாதிரி நான் ஒரு டிசைனில் உள்ள தென்னை போட்டிருக்கேன். ஸோ பேர்ட்ஸ் வந்து இதில் இருந்து அப்படியே சாப்பிட்ற மாதிரி, அது சாப்பிடுதோ இல்லையோ. ஸோ அந்த அப்படி ஒரு பேட்டர்ன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணியாச்சு. அப்புறமா இது இப்போ நான் உங்களுக்கு காட்டின பேட்டர்ன் அது. ஸோ இதில் நம்ம தென்னை உள்ளே போட்டிருக்கோம். இது தீர தீர உள்ளேருந்து நம்ம ஃபில் பண்ணால் போதும். ஸோ இதை நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் கீழே. இதில் பேக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதை அப்படியே நம்ம ஹேங் பண்ண வேண்டியதான். ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இதெல்லாம். நீங்கள் ரொம்ப ஈஸியாக வீட்டில் செஞ்சு பார்க்கக்கூடியதே தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸை எல்லார்ட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஷோகாலி டைம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ.